பிக் பாஸ் சீசன் ஃபைவ் டே ஃபிஃப்டி ஃபோர்க்கான ரிவியூ தாங்க ஸோ காலையிலேயே வந்து பாஸ் என்ன கேட்டார்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் நடந்தது லக்ஸரி பஸ் செட் டாஸ்க் ஸோ அதுக்காக கேட்க போது எல்லாருமே வந்து சிபியை தான் சொன்னாங்க மோஸ்ட்லி நிறைய ஓட் வந்து சிபிக்கு இருந்தது ஏன்னா வந்து அந்த வார்டனா இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு நெகட்டிவ் நிறைய வரும் இருந்தாலும் அவரோட இதில் வந்து அவர் கரெக்டாக இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சிபிக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சது ஸோ அதனால சிபி அதே மாதிரி அண்ணாச்சி இந்த வயசுலயும் வந்து அந்த குட்டிச்சனம் குழந்தையா எப்படிலாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த தொப்பையை வச்சு பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க அடுத்ததான் வந்து அபிஷேக் அபிஷேக் கொடுத்த ரோல் வந்து அந்த பர்சனல் டெவலப்மெண்ட் ஸோ அதை வந்து கரெக்டாவே பண்ணிருந்தாரு ரெண்டு பக்கமும் அவர் சேராவும் இருந்து எப்படி பண்ணணுமோ பண்ணாங்க அதே மாதிரி குழந்தைங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் கரெக்டா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரையும் பெஸ்ட் பெர்ஃபாமன்ஸ்ன்னு சொல்லி அவங்க மூணு பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால அவங்க டேரக்டா அடுத்த வார தலைவருக்கு டேரெக்டா நாமினேட் பண்ணியிருக்கோம் ஸோ தான் வந்து அந்த தலைவர் போட்டிக்கு தாங்கு கலந்துக்க போறாங்க அடுத்ததான் வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிருப்பும் நம்ம அமீர் ஸோ நிருப் வந்து நம்ம க எல்லா இடத்துலயும் பார்த்துருப்போம் எல்லா டாஸ்க்குலையுமே வந்து தனியா ஒரு வேற டிஃப்ரெண்ட் வேல தான் பார்ப்பாரு இவன் கமல் சாரும் வந்து நிறைய இடத்துல பாராட்டியிருப்பாரு நம்ம பிக் பாஸ் ஒன்னு சொன்னா அதை வந்து வேற கோணத்துல பாக்குறது வந்து நிருப் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்க்ல எதுனால அவர் தெரியவே இல்லை அவருடைய சுட்டித்தனமும் தெரியல இல்ல வேற எந்த விஷயமும் தெரியாம இருந்தது ஈவன் பிரியங்கா வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இவருடைய ஸ்பீச் எங்க அப்படின்ற தான் இருந்தது சோ அதனால உள்ளேயும் அதே தான் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ஏன்னா நிருப்பு கிட்ட நிறையவே எதிர்பார்க்கறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றமா இருந்தது சோ அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க வந்து ரெண்டாவது நாளே நம்ம ஆள் ஜெயிலுக்கு போயிட்டாரு அதான் அமீர் வந்து எதுக்கு வந்தாருன்னே தெரியாம இருந்தது நம்மளுக்கும் சோ அதனால வந்து பிக்பாஸ் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேரையும் ஜெயிலில் போட்டுட்டாங்க ஸோ இந்த இதில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக தான் இருக்கா இல்லை ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக தான் இருக்கா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் வந்து ஸோ எல்லாருமே வந்தாச்சுல ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கேம் என்ன விளாட்றாங்கன்னா லக்ஸரி பட்ஜெட்டுக்கு பலூன்ஸில் வந்து பேப்பர் ரோல் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அதுல என்ன இருக்கோ அதுதான் அவங்களுக்கு வந்து இந்த வாட்டிக்கு வரப்போகுது அப்படின்ட்டு எல்லாருமே அழகாக ஆர்வெல்லாம் போட்டாங்க என்னென்னா கிடச்சதுனா பீஸா கிடச்சிது ஸோ அவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறமா கிராப் கிடச்சிருக்கு அடுத்ததான் வந்து இன்னொரு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேர் கண்டிப்பா இது வெளியே நிறைய இடத்துல தான் இருந்தா ஸோ உள்ள வந்து இப்ப எல்லாருடைய ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஒரு அளவுக்கு அந்த கொஷின்ஸ்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா கொளுத்தி போடலாம் இந்த வாரத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வலையில யார் விழுந்தாங்கன்னா நம்ம ராஜு பிக் பாஸ் ஒரு பக்கம் குளித்தி விடுறாருன்னா ராஜு ஒரு பக்கம் குளித்து விட்ட மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருமே நல்ல கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க பட் ராஜு கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி யாருமே எதிர்பார்க்கல என்ன கேட்டாருன்னா ஃபர்ஸ்ட் அபிநய்கிட்ட ஃபர்ஸ்ட் சாதாரணமா தான் கேட்டாரு என்னை பத்தி யார்கிட்டயே தப்பா பேசியிருக்கீங்களா என்னை பத்தி தப்பா ஏதாவது பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ போட்டாரா சோ அதனால இது ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே திருப்பியும் சரி இன்னொரு கேள்வி வேணா கேள்டா அப்படின்னு உடனே டக்குனு பாவனி நீங்க லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சைலன்ஸ் அது வரைக்கும் பயங்கர ஜாலியா ஒரு பிரியங்காவுடைய சவுண்ட் கேட்டுட்டே இருந்தது அந்த கேள்வி கேட்டோடனே பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் எல்லாருமே பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி சைலண்டா இருந்தாங்க எங்களுக்கு பாக்குற எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்கா இருக்கும் உண்மையாவே நீங்களும் நீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இருக்கும்போது அபிநய் வந்து என்னடா இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டாரு பட் அதை வந்து கொஞ்சம் ஃபன்னாவே எடுத்துருக்கலாமோ ஏன்னா அது வந்து ஒரு சின்ன டாஸ்க் தான் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு அது அவரும் சொன்னாரு எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி சொல்லிடு அப்படின்ட்டு அதுக்கப்பு நோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டு ஃபுல்லாகவே வந்து இன்னைக்கு ஃபுல்லாக டிஸ்கஷன் அங்கங்கங்கங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இதை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தாங்க இது எப்படி இருந்துச்சுன்னா காலைல தலைப்புச் செய்திகள் வரும்ல அதை பற்றி வீட்டு எல்லாருமே பேசுவாங்களா அப்படியா 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 அந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே வந்து நிறைய பேச்சு போயிட்டே இருந்தது ஈவன் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இடத்துலையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு பாவனிக்கும் ஏன்னா பாவனையும் சொல்லியிருக்காங்க அபிஷ் அபினய்கிட்ட வந்து டேரெக்டாகவே போய் பேசியிருக்காங்க எனக்கு ஃபஸ்ட்டில் எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அபிநயை பார்த்து கேட்கும்போது அது மாதிரிலாம் இல்லை எனக்கு உங்க கூட பழகுறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிநய் அன்னைக்கே கிளியரா வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு ஸோ அவங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த தோட்டம் இல்லை பட் பாக்குறவங்களுக்கு அவரால் அந்த மாதிரி இருக்கும் என்னமோ அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து பவனி என்ன சொல்றாங்கன்னா பிரியங்கா வந்து அதை வந்து கொஞ்சம் பிரிஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது எனக்கு உங்ககிட்ட க்ளோஸா பழகுறவங்க கிட்ட கூட இந்த கேள்விகள்லாம் இருக்கு பட் ராஜு இந்த இடத்துல கேட்டது எனக்கு தப்பா தோணுது அப்படின்னு சொல்லும்போது பாவன் என்ன சொல்றாங்கன்னா இல்ல ராஜு அட்லீஸ்ட் இப்பயாவது கேட்டுட்டாரு சில பேர் வந்து கேட்காம பின்னாடி பேசிக்கிட்டே இருக்கிறதும் எனக்கு தெரியும் ராஜு கேட்டது வந்து எனக்கு தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாவனி அதை வந்து தான் எடுத்திருந்தாங்க பட் இவங்க எல்லாம் பேசுறதுனால ஒருவேளை அவங்களுக்குள்ள நெகட்டிவா அந்த கொஸ்டின் வந்து மாறிடுமோ அப்படின்ற தான் இருந்துச்சு ஈவன் நம்ம அபிநயம் வந்து ரொம்ப நெகட்டிவா எல்லாம் எடுத்துக்கல அவனுக்கு அவனை பத்தி எனக்கு தெரியும் அவன் வந்து என்னையும் பாவனையும் மார்க் பண்ணிட்டே இருக்கான் இங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரணும் இல்ல நாங்க ரெண்டு பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் வெளியே போகணும் அப்படின்றது வந்து அவனுடைய தாட் ஏன்னா அவனையும் அங்கேயே பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டான் நான் யாரை வந்து நாமினேட் பண்ணுறேன்னா அபிநயையும் பாவனையும் தான் நிறைய இடத்துல நாமினேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லும்போது ஸோ அவன் ஆ ஆப்வியஸ்லி எங்க வந்து பாயிண்ட் பண்ணிட்டே தான் இருக்கான் அதே மாதிரி நிருப்பு கூட சொல்லும்போது என்ன சொல்லுவாருனா எந்த ஒரு சபை ஸ்டேஜாக இருந்தால் கூட அவர் வந்து ஃபஸ்ட்டு சொல்ற வார்த்தையே பாவனி பாவனியை தான் டேமேஜ் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு அதே தான் இந்த இடத்துல நடந்துக்கிட்டாரு அதனால எனக்கு அது வந்து பெருசா தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப நெருப்பு என்ன சொன்னாருன்னா இல்ல அவன் வந்து அந்த தாட் ப்ராசஸ்ல சொல்லவே இல்லை ஈவன் ஈவன் இப்ப டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அவன் பாயிண்ட் என்னன்னா சும்மா நான் ஃபன்னா தான் கேட்டேன் பட் தப்பா கேட்கணும் இல்ல அவங்களை பாயிண்ட் பண்ணணும் அப்படின்லாம் நான் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு வேளை அப்படிதான் ராஜு வந்து எப்பயுமே ஃபன்னா பேசுறதுனால அது மாதிரி தான் கேட்டிருப்பான் அப்படின்னு தோணுது அப்படின்னா ஓகே அவன் வந்து பேசுறதுன்னா பேசட்டும் பட் நானா போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவருடைய ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தாமரை பத்தி நம்ம அமீர் புதுசா உள்ள வந்த அமீர் வந்து என்ன நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நீங்களாம் சொல்றீங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இன்னோசென்ட் அப்படின்னா பட் எனக்கு வந்து அந்த மாதிரி தாட்டே இல்லை அவங்க அவங்க வந்து ரொம்ப தெளிவா கேம் அந்த அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுத்து நடத்திக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நிருப் கிட்ட வந்து அந்த ஜெயிலில் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்றாங்க எனக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை அவங்கள அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை நம்ம கிட்டலாம் தெரியலன்னு சொல்லிட்டு பட் அவங்க தான் நிறைய ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவருடைய பார்வையில வந்து தாமரை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல யார் எனக்கு பிடிக்கலன்னா அபிஷேக் எல்லா விஷயத்திலும் மூக்க நொழைச்சிட்டே இருக்காரு சில இடத்துல பயங்கரமா கடுப்பாகுது அப்படின்னு சொல்லுடனே நம்ம நிருப்பம் வந்து நிறைய இடத்துல அதே மாதிரி கிளாஷ் போல உங்களுக்கும் அப்படி தோணுது இல்லை கரெக்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க கூட மேட்ச் ஆகும்போது ஒரு வேளை நெருப்பு மனசுக்கும் அதுதான் இருந்ததோ அப்படின்னு மாதிரி அதே மாதிரி நிறைய பார்த்துருப்போம் பிரியங்கா வந்து வழக்கம் போல் அந்த பொறாமை ஸ்டொமக் பேர்னிங்லாம் வந்து நிருப்புட யார் பேசினாலும் யார் க்ளோஸ் ஆனாலும் அந்த ஸ்டொமக் பேர்னிங் இருந்துகிட்டே இருக்குது நிறைய இடத்துல கேமரா முன்னாடியும் பதிவு பண்ணாங்க ஐக்கி அந்த டாஸ்க் கொள்ளாடினாங்கள அந்த பொம்மையை எடுத்துகிட்டு ஓடும்போது போது அப்போத்துலேருந்து ஐக்கியப்பிரியும் நிருப்பும் வந்து பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்களோன்ற கடுப்பு வந்து அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குது அவங்கள இன்னும் கடுப்பு ஏற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா இன்றைக்கி பீஸா வந்து நிருப்பு வேணுனே பிரியங்காவை கூப்பிட்டு ஊட்டி விட்டது பார்த்தும் போது கொஞ்சம் நம்மளுக்கும் கடுப்பாக தான் இருந்துச்சு வேணே பண்ணுறாரு அப்படின்ன மாதிரி அதே மாதிரி அந்த ட்ரூத் அண்ட் டேரில் வந்து தாமரை வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து பிரியங்காவை பற்றி ஏதாவது மூணு விஷயம் சொல்லுங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து நிருப்பு மேல பராமரிப்படுறீங்களா அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாமரே சொன்ன விதம் அப்படின்னு பார்க்கும்போது தா பிரியங்காக்கு வந்து இன்னும் அந்த ஸ்டமக் பண்ணி தான் இருக்கு ஈவன் அபிஷேக் கிட்ட வந்து அவங்க நைட் கதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதை பத்தி வேணும்னே அந்த பொண்ணு அப்படி பண்ணுறானா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு அப்போ அபிஷேக் என்ன சொல்றாருன்னா அதை அதை பத்தி நீ கண்டுக்காத திருப்பி அவர் பக்கத்துல பிரியங்கா விழுக்கணுன்றதுக்காக அவர் ஒரு விட்டு போட்டாரு பட் பிரியங்கா அந்த வலையில விழுந்தாங்களா இல்லையான்னு தெரியல சோ இன்னைக்கு ஷோல வந்து ராஜு கேட்ட கேள்வி வந்து வீட்டில் பயங்கரமா கொளுத்தி எரியுது நிறைய இடத்துல வந்து கேள்வி மார்க்கா இருக்கு ராஜு கிட்ட வந்து நம்ம இதை எதிர்பார்க்கல ஈவன் அவங்களுக்கு பிடிச்ச தங்கச்சி அக்ஷராவுமே என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு ஒரு ஃபேமிலி குழந்தை இருக்கும்போது நீ ஏ ஏன் அந்த மாதிரி கேட்ட எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு டக்குன்னு அந்த மாதிரி கேக்குறேன் எல்லாரும் முன்னாடியும் இதை அவனுக்கு அது மாதிரி கேட்கணும்னு தோணுதெல்லாம் ஓகே ஓகேதான் பட் அந்த இடம்ன்றது வந்து எங்களுக்கு எல்லாம் தப்பா தெரியுது அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லும் போது ராஜுக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வந்தது ஆக்சுவலா அது ராஜு என்ன சொன்னாருன்னா நான் பிளான் எல்லாம் பண்ணல அவங்க கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னு பிளான் எல்லாம் பண்ணல என் கொஷின் வந்து அந்த கொஷினாக இருந்துச்சு பட் அதுக்கான ஆன்சர் கரெக்டா இல்லாதனா டக்குன்னு இன்னொரு கேள்வி கேட்கும்போது இது ஈஸியா இருந்ததேன்னு சொல்லிட்டு கேட்டேன் பட் நான் தான் கேட்டேன் அப்படின்னு அவருடைய தாட்ல சொல்றாரு ஈவன் பிரியங்கா அபிஷேக் கிட்டலாம் கூட கேட்குறாரு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நான் கேட்கும் நான் அது மாதிரி கேட்டதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு போது பிரியங்கா பயங்கரமா ரொம்ப இதுவாகவே சொல்றாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை நீ பண்ணது ரொம்ப கேவலமான விஷயம் எப்படி உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அதை நீ வந்து கொஞ்சம் யோசிச்சு அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம் டக்குன்னு ஈஸியா அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஏன்னா நான் உங்ககிட்ட எல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பிரியங்கா சொல்லுவோம் இன்னும் ஹர்டபுல ஆயிட்டாரு பாவம் ராஜு வந்து ஃபன்னா கொண்டு போகலான்னு நினைச்ச விஷயம் வந்து அதான் பால் பாலா இருக்காது பாய்ஸனா மாறும்ன்றது அதுதான் எப்பயுமே வந்து நம்ம ஃபன்னா பேசுறோம் இல்லை என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கோம்னு நினைக்கும் போது சில டைம்ஸ் இது மாதிரி தப்பாவும் போகும் ராஜு தான் பண்ணாரு அப்படின்றாரு பட் அவர் மனசுக்குள்ள அந்த கேள்வி தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னமோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க